ಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿಗ ಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೌಯಾ ತಸ್ಮದಿಷ್ಟಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷக ஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பலன்களை சொல்ல முடியும். அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய பிறந்த நேரம். இந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக 1-1.5 நிமிஷம் கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் வரைக்குமே டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். ஏன்னா அந்த தொப்புள் கொடி அறுக்கக்கூடிய டைம் தான் கரெக்டான டைம், தலை வெளி வரக்கூடிய டைம் கரெக்டான டைம் கிடையாது. ஸோ அதனால் அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த டைம் ஆஃப் பர்த்தை வந்து இருக்கக்கூடிய எரர், அதில் இருக்கக்கூடிய தப்பு பிழைகள் லைட்டாக இருக்கும் பட்சத்தில் அதை உடனே நம்ம சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பழங்கள் தான் கரெக்டாக இருக்கணும். அப்படி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் அதை 10 டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் பார்க்கணும்னு விருப்பட்டிங்கன்னா கேள்வி தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர் இந்த 4 டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சுவீங்க. தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. இன்றைய நாள் ஜனவரி 25 2023 புதன்கிழமை, சுபக்ருத் வருடம், தை மாதம், 11ஆம் திருநாள், பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, சதுர்த்தி தித்தி வளர்பிறை, கடகராசி அல்லது கடக லக்னம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம். சில அளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா அந்த சந்திராஷ்டிரம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. இந்த சந்திராஷ்டிரம் அப்படின்னு பார்த்தாவே ஆவரேஜாக 1-2 மணி நேரம் தான், அதுக்கு மேலே அதுக்கு வந்து ஈசல் பூச்சி மாதிரி அது, அதோடைய வேலிட்டி 2 மணி நேரம் தான், அது எக்ஸ்பைரி ஆகிடும். அதுக்கப்புறம் அதோடைய தாக்கத்தை தான் மனசில் விதைச்சிட்டு போயிடும். அந்த தாக்கம் நீங்கள் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா போகிறோம். இதுதான் மதியை விதியை மதியால் வெல்வதுங்கிறது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு பூரட்டாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்குது. அட்டி தூளாக இருக்க போகிறது, ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் என்னென்னா இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சனி சந்திரன் மூணுமே சேர்ந்துருக்கிறது. சனியுடைய வீட்டில் சனி சுக்கரன் சேரும் பொழுது பொருளாதார லாபம், மூத்தவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கிறது, பயணங்கள் நிறைந்த விஷயமா இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கிறது. இன்னைக்கு நினைக்கிறது எல்லாமே நடக்கும்னு சொல்லலாம். அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு, கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பஸ்மம், அதாவது சிமெண்ட் கலர். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் ப்ரமோஷன் கிடைக்கும். மூத்த சகோதரன் சகோதரிகள் வழியாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தட்டாமல் தாமதமாகாமல் டக்கு டக்குன்னு நடக்கும். ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குட்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். மிருகசீரிஷம் ரோஹிணி கிருத்திகை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி தாயார் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியாந்திரம் தாமரை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி வழியாக நிறையா நல்ல விஷயம் நடக்கும். உங்கள் அப்பா தாத்தா முத்தாத்தா பெரியவங்க முன்னோர்கள் வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. உயர்கல்வியில் பெரிய அளவுக்கு சாதனை புரிந்து அதற்கான டாக்குமெண்ட் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேலைகளில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், வெளிநாடு பயணம் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் பொதுவாகவே பயணங்கள் நிறைந்த சந்தோஷங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் வந்து புனர்பூசம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்து திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மசுவாமி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியாந்திரம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதத்திலையுமே வண்டி வாகனங்களாகட்டும் பயணங்களாகட்டும் பண செலவுகளாகட்டும் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கணும். அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா
அருமையான உங்கள் நண்பர் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடணும். அதில் ரொம்ப லாஜிக்கலான விஷயம், கரெக்டாக இதில் நுணுக்கமாக இருக்குது. உங்கள் நண்பருடைய வீட்டில் இருக்கும் இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கும் அந்த நாய்க்கு நீங்கள் உணவு கொடுக்கறது, உங்கள் நாய்க்கு கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கும் சேர்த்து நீங்கள் ஃபீட் பண்ணுறது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு பீடைகள் நம்மக்கிட்ட வராமல் இருக்கும், நன்னாக இருக்கும்னு சொல்லலாம். மூன்று நட்சத்திரக்காரங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது ஆயிலி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியாந்தரும் கோதுமையரும் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேப்பே கிடைக்காது, அந்தளவுக்கு வேலை இருக்கும், அந்தளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. காதல் கைகூடும், நிச்சயார்த்தம் நடக்கும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், குழந்தைகள் நன்னாக இருப்பாங்க, ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். நிறையா பேருக்கு பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதோ, அதே மாதிரி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளுக்கப்படுது. அதாவது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திலும் சரி, சந்தோஷத்தை சார்ந்த விஷயத்திலும் சரி, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மகம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்களில் ரொம்ப நேர்மையாக செயல்படுவீங்க, பெரிய அளவுக்கு உங்களுக்கு புகழ் வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் தேன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயம், விளையாட்டாக ஆரம்பிச்சிருப்பீங்க, இப்போ எல்லாமே உங்கள் கைக்கு கண்ட்ரோல்குள்ளே வந்திருக்கணும். பல விஷயங்கள், பல காரியங்கள், சகோதரனாகட்டும் சகோதரியாகட்டும், மேல் இருக்கிறவங்க மூத்தவங்க யாராக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் வந்து உங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் பண்ணுவாங்க. லோனுக்கு போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மரியாதை உங்களுக்கு தான் கொடுப்பாங்க, உடனடியாக லோன் கிடைக்கும். ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். உடம்பு பாதிப்புறதுன்னா அதுவும் சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் இன்றைய நாள் அந்த எந்த பதட்டமே உங்களை ஓவர் ரூல் பண்ணாது. அதாவது நீங்கள் அதை தான் அடித்து துவம்சம் பண்ணிடுவீங்க, பதட்டமே இருக்க மாட்டீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு காரியத்தையுமே பிளான் பண்ணி ஜெயிப்பீங்க. நுணுக்கமாக பிளான் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு மைண்டு வேணும், அதுக்கு மூளை வேணும். அந்த மாதிரி விஷயத்தை தான் பிளான் பண்ணி ஜெயிப்பீங்க. காதல் கைகூடும், தாம்பத்திய உறவு மேம்படும், நினைச்ச காரியங்கள் நடக்கும், வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கடன் நோய் வழக்கு அழியும். அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் சுவாதி விசாகம் சித்திரை மூன்று நட்சத்திரக்காரங்களில் சித்திரைக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியா நிறம் இண்டிகோ நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் யாரெல்லாம் நட்பு வட்டாரங்கள் இருக்காங்களோ அவங்க மூலியமாக ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தத்த பந்த உறவுகள் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது முக்கியத்துவம் பெறுவீங்க. ஆனால் கமர்ஷியலாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புது விஷயங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏராளமான நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய ஒரு அபாரமான நாளாக நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் கோதுமை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு
பயணங்கள் நிறைந்த நாளாக இருக்கலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாக இருக்கலாம். சகோதரர் வழியாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நல்ல தகவல்கள், நல்ல செய்திகள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இந்த நாள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் உங்கள் பெயர் வந்து நல்ல பெயராக அமையும். மிக மிக யோகமான நாளாக இந்த நாள் மாறப்படுறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியானரும் வெள்ளை நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சின் மூலியமாக வெற்றி, பண தேவைகள் பூர்த்தியாகிறது, வீட்டில் சுபகாரியங்கள் நடப்புறது, குடும்பத்திற்குடி ஒரு நபருக்கு கல்யாணம் நடப்புறது, நிச்சயார்த்தம் நடக்கிறது. அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகலாம். இந்த மாதத்தோட அடுத்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிக மிக வெற்றி வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு, பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிரும். பல நன்மைகள் நடக்கும், எதிர்பார்க்காத நன்மைகள் ஏராளமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இதில் திருவோணம் அபிட்டம் இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் துவுலாக இருக்குது. அடுத்த காரியங்களில் ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு, பொறுப்பு வரும் இன்றைய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியானரும் வயலட் நிறம். கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும், சுப செலவுகள் ஏற்படும். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க போகிறீங்க. வேலை நிமித்தமாகவும் ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேருக்கு அதாவது மூத்தவங்க மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது எல்லோருக்கும். அதில் அபிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப யோகமாக இருக்க போகிறது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெருமை மிக்க ஒரு நாளாக மாறலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் சரஸ்வதி தேவி வழிபாடு பெரிய அளவு வெற்றியை தரும். ராசியானரும் கரும் பச்சை நிறம். விரயங்கள் நிறைந்த நாளாக இருக்க போகிறது. உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எப்போவுமே கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்கக்கிட்ட எந்த விதத்துலையுமே பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இந்த காலகட்டங்களில் போடாமல் இருக்கிறதுன்னு நல்லதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் வந்து உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தவங்க வந்து நம்மளை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே ஒன்றும் பண்ணாத, நீங்கள் தைரியமாக இருங்க. எல்லாத்துக்கும் ஒரே சரணாகதி தான். மகான்கள் தரிசனம் பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி தாயார் வழிபாடு பண்ணுங்கள். ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசியானிடம் பச்சை நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நன்னாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பந்த்ரோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021.